அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த ஒரு இணைய வழியில தமிழர் வாழ்வியல் மற்றது முக்கியமான தலைப்புகள்ல தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். கடந்த காலங்கள்ல இது தாயகத்துல இருக்கிற மாணவர்கள் இல்ல தாயத்துல இருந்து பங்கு பெற்ற ஆக்களையும் புலம்பெயர்ந்த நாடுகளையும் இணைக்கிறதுக்காகவும், அதே நேரத்துல எங்கட மரபு பண்பாடு சம்பந்தமான விடயங்கள் உரையாடுறதுக்கான ஒரு தளமாக இதை பாவிச்சு கொண்டு வாரம். அந்த அடிப்படையில இந்த மாதம் தமிழ் மரபு திங்களாக கனடாலையும் பிரித்தானியாலையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், பொங்கல் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ஒரு ஒரு எங்கட ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில தமிழர் வாழ்வியலில் பொங்கல் மற்றது தமிழர் ஏன் முக்கியமாக அந்த பொங்கல் நிகழ்வு, அதாவது தைப்பொங்கல் நிகழ்வும் அதை தொடர்ந்து அதுக்கு பின்னால இருக்கிற தாற்பயங்கள் பற்றி பேசுறதுக்கான ஒரு தலைப்பாக இந்த முறை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதை ரெண்டு பகுதிகளாக செய்யறோம். அதாவது முதல் இன்றைக்கு தமிழ்ல மாஸ்டர் செய்ய போகிற அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் ஆங்கிலத்திலையும் செய்யறதுக்கான ஒரு செயற்பாடுண்ட ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த ரெண்டு 24ஆம் தேதி நினைக்கணும் சரியா இருந்தால், எனக்கு அந்த நேரம் கனடா நேரத்தை இருக்கா சொல்லுங்க. 19 வந்த தொடர்ச்சியில இன்றைக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான, அதாவது இந்த தலைப்பை பேசுறதுக்கு எங்கள வேற யாருமே பொருத்தமானவர் இல்லை. ராஜகிருஷ்ண மாஸ்டரும் சரியான பொருத்தமான ஆளா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் ஒரு தலைப்பையும் எங்களுக்கு வழங்கி அதுக்கு பிறகு ஆங்கிலத்துல செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டலையும் செய்கிறார். இளைய தலைமுறையிலிருந்து ஒரு ஆள் ஆங்கிலத்துல செய்ய போறா, அடுத்தது அதுக்கான விடயங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இப்ப நேரத்தை மின்னப்படுத்தாமல் நாங்கள் நேரடியாக மாஸ்டரை அழைச்சு இந்த நன்றி வாட்ச்மேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புது வருட ஆங்கில புது வருட வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நாங்கள் இன்னைக்கு தைப்பொங்கலை பற்றிய ஒரு ஒரு உரிய நிகழ்த்த சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதன்படி என்னால் இயன்றளவு அதை குறுகிய நேரத்தில் சொல்ல விளைகிறேன். இந்த ஒரு இனம் என்றா என்ன, ஒரு விழாவை எடுக்கிறது என்று சொல்லி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் காரியம் இருக்க வேணும். சும்மா விழா கொண்டாடுறது, எந்த ஒரு இனம் விழாவை கொண்டாடலும் ஏன் கொண்டாடுறோம் என்றதும் அதை எப்படி கொண்டாடுறது என்றதும் அந்த விழா தொடங்கிய காலத்திலிருந்து அதுக்கான வடிவமைப்பு அல்லது அதுக்கான முறைமை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில பொங்கலும் ஏன் கொண்டாடப்படுகிறது, எப்படி கொண்டாடப்படுறது என்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப உரையில நான் அந்த விஷயத்தை தான் நான் உங்கள் மத்தியில எடுத்துக்கொண்டு வர விரும்புகிறேன். இத விழா என்றால் என்ன என்றது ஒன்று. விழா என்ற சொல்லு தமிழ் சொல்லு எப்படி வந்தது என்று சொன்னால், விளைந்து செய்வது விழா. விளைந்து செய்வதுதான் விழா. விளைந்து செய்வதென்றால் விரும்பி, விரும்பி செய்வது, மன மகிழ்ச்சியோட மன மகிழ்ந்து செய்யற ஒரு நிகழ்ச்சி தான் விழா. இந்த விழாண்ட என்ன அதுதான். அப்போ விளைந்து செய்கிறபடியாத்தான் அதுக்கு விழாண்ட பெயர் வந்தது, அதுதான் உண்மை. இந்த விழாவுக்களை கூட தமிழர்களுக்கே தைப்பொங்கல் இருக்கலாம், இந்த எத்தனையோ விழாக்கள் இருக்கும், எத்தனையோ நடைமுறைகளுக்கும், எத்தனையோ வாழ்வியல்கள் இருக்கும். இவைகள் எல்லாம் வந்து 5 திணைகளாக நிலங்களை பகுத்து அந்த திணைக்கேற்ற மாதிரி அவர்கள் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களில் வேறுபாடு இருக்கும். குறிஞ்சி நில மக்கள் பொங்கலை திணையை வைத்து பொங்கி சோறாக காய்ச்சி அதை கொண்டாடுவார்கள் என்பது சங்க இலக்கிய பாடல், நான் அந்த பாடலை காட்டுவேன். இருக்கிறது மனித நில மக்கள் வந்து நெல்லில செய்வார்கள். அந்த மக்கள் வாழுகின்ற பின்னணி சூழல்ல வச்சுக்கொண்டுதான் தயசெய்து எல்லாருக்கும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பேசியதால் இருக்கு. எல்லாம் நீங்க கட் பண்ணி விடுங்க.
ஓகே சரி. வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப விதமாகத்தான் அவர்கள் அதை வகுத்துக் கொள்வார்கள். இந்த ஐந்து நிலங்களை நாங்கள் ஐந்து திணைகள் என்று சொல்லுவோம். இன்றைக்கு உலகத்துல தமிழர்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு 5000-10000 வருடத்துக்கு முதலே ஐந்து திணைகளாக அந்தந்த நிலங்கள்ல வாழ்ற மக்களுக்கு வெவ்வேறு விதமான ஒழுக்கம் இருக்கும் என்று வகுத்தார்கள். இன்றைக்கு வேற உலகத்துல 6வதுன்னு ஒருத்தர் உருவாக்க முடியல, அவ்வளவு நுட்பமாக அதை தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப திணை என்பது முறைமை, சிஸ்டம். அந்த முறைமையை அந்த அந்த சூழல்ல வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு ஒழுங்கை முறைமையை வகுப்பார்கள். அந்த முறைமையை அந்த மரபை மேற்கொண்டு நடக்கிறது ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி நடந்தால் அதுக்கு என்ன ஒரு சொல் இருக்கு, நன்னடத்தை என்று. அப்ப உரா அந்த புலம்பி வார இதில் இருந்து ஐந்து திணைகளாக நாங்கள் பகுத்து ஐந்து தினம் மக்களுக்கு இடையில எங்களுடைய அந்த வாழ்வியல் முறைகள் வேறுபட்டு இருந்தன. கொஞ்சம் கொஞ்சம் பொதுவானதான புலிமியங்கள் சார்ந்த பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய அவர்கள் கடைபிடிக்கின்ற முறைகள் சிறிது சிறிது வேறுபட்டிருக்கும். எங்கட ஊர்களிலே நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொரு ஊர்ல உள்ளவர்களும் கூட சில 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 வித்தியாசங்கள் இருக்கும். இது இயல்பானது. ஆனால் அந்த இனம் கொண்டுள்ள முழுமியம், முழுமியம் என்றா பொதுவான ஒழுக்கநெறி, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான் முழுமியம். அந்த முழுமியங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் அது பொதுவானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்ப இந்த புலா இந்த திணை என்பது முறைமை, ஒரு சிஸ்டம். ஐந்து திணை என்றால் அந்த குறிஞ்சி நிலம் என்றால் குறிஞ்சி நிலத்துல உள்ள மக்கள் வாழ்வதற்குரிய முறைமைதான் திணை. அந்த முறைமையை பின்பற்றி நடந்தால் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை தவறாது செய்கிறது நடத்திய, அதை முன்னெடுக்கிறது நன்னடத்து என்று சொல்லுவார். இதுதான் எங்களுடைய அந்த வாருந்த பவர் பாயிண்ட் மாத்திட்டு வாருங்க. அப்ப விளைந்து விதுகிறதான் விழா என்றது நாங்கள் சொன்னோம். அடுத்தது இந்த இந்த நாங்கள் விழா என்று சொல்லப்பட்ட இந்த சொல்லு நாங்கள் பிற்காலத்துல நாங்கள் எல்லாம் திருவிழா என்று கூட அழைக்கிறதாங்க. அந்த திருவிழா என்று சொல்லி சங்க காலத்துல இல்லை, பிற்காலத்துலதான் வந்தது. கோயில்களை சார்ந்து இப்ப திரு கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருவாரூர் கோயில் நடத்துகின்ற விழா திருவிழா. அந்த திரு என்ற சிறப்பு சொல்லால அந்த சமயம் சார்ந்த கடவுள் சார்ந்த விழாக்கள் அழைக்கப்பட்டதும் இருக்கின்றது, அழைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சுருக்கமாக நாங்கள் இதில் இருந்து அங்கால போனால் இந்த ஐந்து திணைகளையும் உடையவர்கள் தங்கள் தங்கள் உணவுப் பொருட்களை உருவாக்குவதற்கு செய்வதற்கு அவர்கள் விளைந்த பொழுது, இப்ப உதாரணமாக மருதநில மக்களை எடுத்துக்கொண்டால் அல்லது குறிஞ்சில மக்களை எடுத்தாலும் கூட அது ஒரு ஆடி விதை தேடி ஆடிப்பட்டம் தேடி விதி என்று சொல்லுவார்கள். நாங்கள் சித்திர வேகாசில உழவு செய்து ஆடி மாதம் ஆகஸ்டில நாங்கள் நெல்லை விதைக்க துவங்குவார்கள். அப்பொழுது உள்ள நெல்லுகளின் காலம் 6 மாதம் 5 மாதம் ஆக 2 காலங்கள்ல இருக்கும். அப்ப ஆடி நாங்கள் ஆடி மாதம் ஆவணி மாதம் ஏற்றால்தான் நாங்கள் தை பிறப்பதற்கு முதல் அந்த அதை அறுவடை செய்வார்கள். அப்ப இப்ப உள்ள மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் மரபணு மாற்றப்பட்ட நெல்கள் இல்லை. நான் வாழ்ந்த காலத்துல, நான் சிறுவனா இருந்த காலத்துல எங்கள் ஊருக்கு கூட எங்களுக்கு கண்டு சாப்பாட்டுக்கு கண்டு ஒரு 6 மாதம் நெல் செய்வார்கள். மிகவும் சுவையான ஆரோக்கியமான அல்ல நெல் இருக்கு. நெல்லில் எத்தனை வகைகள் இருக்கின்றது, அது ஒரு செய்திக்காக. அப்ப இந்த இந்த அதை முளைச்சு அப்ப அறுவடை மார்கழி மாதம் முடிவில் செய்வார்கள். செய்து அதை தை மாதம் கொண்டு வருவார்கள். இவ்வாறு இந்த தை மாதத்தோட அறுவடை செய்த உணவை சாதியங்களை கூலை பண்ணி சொல்வார்கள். இந்த திணையா இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், தமிழர் சொல்லியிருக்க கூலம், இந்த அறுவடை செய்யப்பட்ட கூலங்களை அதாவது தானியங்களை நெல்லையோ திணியையோ என்ன தேண்டாயிட்ட அவர்கள்
அந்த அறுவடை பெற்றதும் அது தங்கள் தங்கள் ஒருவரிடம் உணவுக்கும் மற்றவர்களோடும் பகிர்ந்துன்னு ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கு மேலதிகமாக மாறுதல் அவர்கள் விற்பார்கள். எனவே அந்த அவர்களுடைய செல்வம் தை மாசத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு வரவு வரும். அதால் தான் சொல்வார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி. தை பிறந்ததும் அவர்கள் அடுத்த வருடத்துக்குரிய தான் விளைவிச்ச பொருளிலிருந்து அடுத்த வருடத்துக்குரிய தனக்குரிய தானியத்தை எடுத்து வைப்பார்கள். அதை மற்றவர்களுக்கு பயந்து கொடுப்பார்கள். மேலதிகமானதை விற்பனை செய்வார்கள். அதன் ஊடாக பணம் ஒட்டி கொள்வார்கள். இப்படியாக அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு தருணம் நாள் இந்த தை. இந்த தையை எதிர்பார்த்து எல்லாரும் சிறப்பாக இருப்பார்கள். அந்த மன நிறைவடைவதற்கு காரணமானவர்களை தமிழில் நன்றி சொல்லுன்ற ஒரு உயர்ந்த பண்பு இருந்தது. இந்த மன நிறைவுக்கு காரணமானவர்களை அவர்கள் போற்றி புகழ்ந்து பாராட்டி செய்கிறது அவர்களுடைய வளர்மை. அப்ப இவருடைய மன நிறைவுக்கு காரணமாக இருந்தது என்ன? ஒன்று நிலம், இரண்டாவது வான், மழையை தந்த வான். இந்த நிலத்துக்கு இந்த வான் நிலத்துக்கு அந்த வனத்தில் உள்ள கடல் நீரை முழுங்க செய்து மழையை கொடுத்து பயிர்களுக்கு பசுமையை தந்து நமக்கு எங்களுக்கும் ஒளியை தந்து நமக்கு அத்தனை தகுதியை தந்தது இந்த கதிரவன். அந்த கதிரவனுக்கு நன்றி சொல்லுவது முதலாவது கடமை ஆக எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் அங்காலே சொன்னால் இவனுக்கு தோழனாக நண்பனாக உதவி செய்து வாழ்ந்தது கால்நடைகள், மாடு. அதற்கு சொல்வார்கள் இந்தியாவில் மாட்டு பொங்கல் என்று சொல்வார்கள், எங்கள் நாட்டில் பட்டி பொங்கல் என்று சொல்வார்கள். மாட்டையும் அதோடு அந்த வயலுக்குரிய உரத்தை, அதாவது வந்து ஃபர்டிலைசரை கொடுத்துட்டு பட்டு ஆடுகளை எல்லாத்தையும் கொண்டு கூடாக அடைச்சி வைப்பார்கள். இந்த தோட்டம் செய்கிறதுக்கு சித்திரை வைகாசியில அதை அறுவடை செய்வதற்கு முதல் அதை அடைச்சு தான் பிறகு உழுவார்கள். உழுவதற்கு முதல் அது அந்த பட்டி அரைக்கிறன்னு சொல்லுவார்கள். அந்த பட்டி பொங்கல் என்றும் எங்களோட ஈழத்துல அதை சொல்வது வழக்கம். இப்படியாக அந்த இவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு சிறந்த நாளாகத்தான் அந்த அவன் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த இப்படியாக எல்லோரும் பலரோடும் பயந்து உண்ணுற ஒரு தனியாக உண்ணாமல் எல்லாருக்கும் பயந்துண்ட வேணுமென்றது அவனுடைய எண்ணம். அவன் இதையும் பகிர்ந்து வாழுகின்ற ஒரு சிறப்பான இயல்பு. விருந்தோம்பலுக்கே தமிழினம்தான் உலகில் மிக முக்கியமான ஒரு இனமாக கருதப்படுகிறது. மற்றவர்களால எண்ணுற எங்களோட பண்பிலே அது முக்கியமானது கருதுகிறார். அவன் உருவாக்கிய அந்த உணவு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அவன் விரும்புகின்றான். இப்படி புதிய விளைபொருட்களை முதன்மையாக இயற்கைக்கு நன்றி கொடுத்து அதை தந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லி உறவினர்களோட உண்டு வாழ்வு நடக்கிறதான் அவனுடைய ஒரு முக்கியமான இது. இதை பற்றி புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களை போட்டிருக்கிற இதில் அருவியாக்கும் கடையில் இதனுடைய கருத்தை சொல்லுகின்ற நீங்கள் பாட்டை பாருங்க. இந்த புறநான் இந்த இது புறநானூற்றில் 168வது பாடம் பாட்டு. அருவிகள் ஒலிக்கும் மூங்கில் மரங்கள் நிறைந்த அகன்ற மலையில் மிளகு கொடி வளர்ந்திருக்கின்றது. அவ்விடத்துல மலர்ந்திருக்கும் காந்த செடி, எங்களோட காந்த செடி என்றது இப்ப நாங்கள் மாவீர தினத்துக்கு பாவிக்கின்ற அந்த கார்த்திகை பூ. காந்த செடியின் கீழே பதிந்து அந்த கிழங்கு இருக்கும் அந்த செடியின் அடியில. அந்த கிழங்குகளை சாப்பிடுறதுக்காக பன்றிகள் வந்து உழுது அந்த நிலத்துல கிழங்க உண்ணுமா. அந்த உழுது இவன் அந்த இடத்துல திணிய விதைக்கலாம்னு பார்த்தால் அந்த நிலவெல்லாம் உழுது கிடக்கும் பண்டியால். அப்ப அவன் உலாமலே அந்த இடத்திலே அவன் திணிய விதைக்கிறான். விதைத்து பிறகு அந்த திணிய அறுவடை செய்து வீட்டுல அதை புது வரவாக வீட்டுக்கு புது உணவாக தானியமாக கொண்டு வந்து அந்த உமையை வைத்து கொண்டு வந்து இதை சேர்த்து வச்சு பிறகு அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கிறான். அதாவது வந்து தமிழர்கள் விதைப்பதற்கு நல்ல நாள், உழுவதற்கு நல்ல நாள், அறுவடை செய்வதற்கு நல்ல நாள். இந்த அறுவடை செய்த தானியத்தை தான் உண்பதற்கும் உண்ண தொடங்குவதற்கும் எல்லாரோடும் பகிர்ந்து கொடுத்து
உண்ணுவதற்கான ஒரு நல்ல நாளே அவன் தெரிவு செய்கிறான். அந்த நல்ல நாளை தெரிவு செய்து அந்த நல்ல நாளில பசுவின் பால்ல இருந்து இருந்த கருத்த பாலையும் அந்த அரிசியையும் பொங்கலாக படைக்கிறான். சந்தன கட்ட உறவுகளால குறிஞ்சில மக்கள் எரித்தார்கள், அந்த அடுப்பு எரித்தார்கள் என்று சொல்லி இந்த புறநானூற்று பாடல் சொல்லுது. அப்ப இப்படியாக தமிழர்கள் அந்த கொண்டு வந்த விளைச்சலை சமைத்து தானே உண்ணாமல் அதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து பசுவின் பாலால உளியேற்றி சந்தன மனத்தால் சமைத்து பெரிய வாழை இலையில உணவு படைத்து அந்த புதிய உணவை பலரோடும் கூடி முற்றத்திலே இருந்து உண்பதுதான் வழக்கு. எல்லாரும் வந்து கூடியிருந்து முற்றத்தில் இருந்து உண்ணுகின்றது ஒரு வழமையாக இருந்தது. இன்றைக்கு கால மாற்றத்தோடு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இது எங்களுடைய பழைய காலத்திலே இருந்தது. இதுக்கு ஒரு பேர் இருந்தது புதிதுண்டல் என்று சொல்லி விழா. இது புதிதுண்டல் விழா என்று கூட அழைக்கப்பட்டது. புதிதாக நாங்கள் அதை உண்ணுறதுக்கான விழா என்று சொல்லி அவற்றை சொல்வது வழமையாக இருந்தது. இது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு கூட இந்த சொற்கள் சொல்லப்பட்டது. புதியீட்டு விழா என்று சொல்லி 10ஆம் நூற்றாண்டுல இது அழைக்கப்பட்டது இந்த விழாவைத்தான். ஆனால் அந்த அந்த பொங்கலை செய்யும் பொழுது அந்த அந்த நாள் அந்த நாளை பற்றி நாங்கள் ஏன் அந்த நாள் எப்படி எடுக்கிறார்கள், நல்ல நாள் எப்படி கணிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பின்னடிக்கி பார்ப்போம். இந்த பசுவின் பால்ல இருந்து பொங்கி பொங்கும் பொழுது அந்த பானையில இருந்து நுரை வழியால வழி தோடவான், அந்த வந்து ஊடாட்டு தான் அரிசியை கூட உள்ள போட மாட்டான், அது பொங்கி அந்த நுரை கொங்கு. அதாவது வந்து அவருடைய உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி அந்த வெண்ணிலை போல இருக்கும். என்ன ஒரு பாட்டு இருக்கிறது, மழை பொழிந்த மேகம் அங்க வெண்முகிலாக போறது வந்து பொங்கல் வெண்மழை என்று சொல்லி அதுக்கு உவமை கொடுத்து பாடியிருக்கிறார். அந்த ஆகாயத்திலே வானத்திலே வெண் முகில்கள் மூடிக்கொண்டு போறது இவருடைய பொங்கல் பாதையில இருந்து அந்த பால் நுரை வழியால வாரத்தை போல அவர்களுக்கு அந்த புலவருக்கு கண்ணில தெரியுது. அப்படியாக சொல்லுவார்கள், அந்த பொங்கல்ல பொங்குற அந்த நுரை பால் நுரை வழியால வளைந்ததும் அவன் அரிசியை போட்டு அவன் பொங்க தொடங்குவான். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட தமிழர்கள் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முதல் தமிழ்ல இருந்து பிரிந்து போன ஒரு மொழிதான் ஜப்பான் மொழி என்று சொல்லுவார்கள். அந்த ஜப்பான் மக்கள் கூட இந்த பொங்கலை இதே நாளில் கொண்டாடுகிறார்கள். அந்த பால் நுரை பொங்கும் பொழுது நாங்கள் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்குவது வளமை. அது போல அவர்கள் கூட கொங்கோ கொங்கா என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லித்தான் அந்த பொங்கலை செய்கிறார்கள். ஜப்பானிய மக்கள் கூட அதை இன்று வரை பின்பற்றி வாருவதாக அங்க உள்ள சென்றவர்கள் பார்த்தவர்கள் அதை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அப்ப இந்த நல்ல நாள் என்றால் என்ன? அப்ப இதை அறுவடை செய்து கொண்டு வந்த வச்ச உணவை அவன் பொங்குவதற்கான நல்ல நாள் என்ன? இந்த நல்ல நாள் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனிதன் தமிழன் வந்து தன்னை பிரபஞ்சத்தோட தன்னை தொடர்புபடுத்தி தன் செயல்கள் அனைத்தையும் தொடர்பு படுத்தி வாழ்ந்தான். அவன் தம்பினால் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம், இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், இவர்கள் எல்லாம் இந்த இயற்கை என்னோட என்னோட இயந்து வருகின்ற அதோட இசைந்து வாழ வேண்டும் என்பது அவனுடைய ஒரு பெரிய கொள்கையாக இருந்தது. இதால்தான் 5 பூதங்களுக்கும் மூலகங்களுக்கும் கோயில் கட்டி வழிபடுறோம். தமிழர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 கோயில்களுக்கும் இருக்குது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யும் பொழுதும் குத்து விளக்கில் 5 திரியேற்றுகின்றோம் என்றால் 5 பூதங்களை வணங்கித்தான் நாங்கள் நல்ல இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். 5 திரி 5 முகம் இருக்கும் குத்து விளக்கில். காரணம், 5 பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்தத்தையும் வணங்குவதற்காகத்தான் 5 திரி வைத்து 5ஐ கொளுத்தி 5 பூதங்கள் வழங்கி தன்னோட அந்த இயற்கையை தன்னோட இணைச்சு கொண்டு வாழ்ந்தவன் தான் தமிழர். அப்ப பொங்கலுக்கான நல்ல நாள் என்ன, அந்த நாள் எப்படி பார்க்கிறது அப்படி சொன்னால், நாங்கள் அத அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் போவோம். இப்ப இந்த கிரகங்கள், இந்த எங்களை சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்கள் எல்லாம் எங்களோடு எப்படி தொடர்பு பட்டு வாழுது? இப்ப
உதாரணமாக சொன்னீங்கள் என்றால் ஒரு 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 ஆளை கொண்டு போய் ஒரு இருட்டறையில அடைச்சு வச்சிருக்கன்று வைப்போம். வச்சிருந்தால் இரவு பகல் காலம் நேரம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த இரவு பகல் கால நேரம் இவற்றை எங்களுக்கு தாரது சூரியன் ஞாயிறு கதிரவன். கதிரவன் தான் வச்சுக்கொண்டுதான் நாங்கள் பகல் இரவு காலம் நேரம் இவற்றையெல்லாம் நாங்கள் படைக்கிறோம். இந்த கதிரவனுடைய மாற்றம் தான் எங்களுக்கு இதை தருகுது. அப்போ ஒரு நாளை கூட இப்படியாக ஆறு சிறு பொழுதுகளாக ஒரு நாளை பகுத்து அந்த தமிழன் ஆறு சிறு பொழுதுகளாக பகுத்தான். இவற்றை அந்த ஒரு நாளைக்குள்ளேயே உள்ளேயே அவனுடைய காலநிலையின் மாற்றங்களை அவன் கண்டுகொண்டான். உலகத்தில் உள்ள உயிர்களுடைய இயக்கத்தில கண்டுகொண்டான். பறவைகள் காலமையில் ஒரு மாதிரி செயல்படுகின்றன, மாலையில் ஒரு மாதிரி செயல்படுகின்றன. அப்படி இந்த எல்லாமே உயிரினங்கள் எல்லாமே இந்த ஆறு காலத்திலும் ஆறு விதமான செயல்பாடுகளை அவர்கள் செய்கிறதான் கண்டான். அதை வச்சுக்கொண்டு தமிழின் சிறு பொழுதுகளாக இந்த ஆறு பொழுதுகளை அவன் படைச்சான். அதுக்கு அப்பால அவர் வந்து ஒரு நாளுள்ள பகுதிகளை இப்படி அறியறதுக்கு உள்ள வேறுபாட்டை ஆறாக அவர் இப்படி பகுத்து அறிஞ்சு கொண்டானோ அது போல ஒரு நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் என்ன தொடர்பு, ஒரு நாளுக்கும் ஒரு மாசத்துக்கும் பிறகு என்ன தொடர்பு, இதுகளை கண்டுகொள்றதுக்கு அவன் விண்மீன்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் அவன் பயன்படுத்தி கொண்டான். அதோட உள்ள தொடர்பு வச்சு கொண்டுதான் நான் அதை பார்க்க துவங்கினான். இந்த பெரிய பெரிய கடிகாரம் இருந்தா என்ன என்ன இருந்தால் என்ன, இந்த விண்மீன்களும் நான்களும் கதிரவன் தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. கதிரவன் தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப பூமி தன்னைத்தானே சுற்றி வாரத்தால ஒரு நாள் உருவாகிறது. இரவு பகல் ஒரு நாளைக்குள்ள சிறு பொழுதுகள் பூமி தன்னைத்தானே சுற்றி வாரத்தால வருது. பூமி சூரியனை சுற்றி வாரத்தால ஒரு வருஷம் வருது. அந்த அந்த அப்படி சுற்றி வரும் போது ஒரு ஒரு ஆண்டு ஒரு முறை சுற்றி வாரத்துக்கு ஒரு ஆண்டு அவர் வச்சுக்கொண்டார்கள். இப்படி தோன்றி மறைகிறது. ஒரு நாளைக்கு சூரியன் காலையில தோன்றி மறையுது மாலையில. அது பூமி தன்னைத்தானே சுற்றத்தாலதான் வருகுது. ஆனா பூமியில் இருக்கிறவங்களுக்கு சார்பு வேகமாக சூரியன் இந்த பக்கத்தால் வந்து அந்த பக்கத்துக்கு போற மாதிரி சூரியனுடைய சூரியன் அசைந்து கொண்டிருப்பதாக தோற்றம் எங்களுக்கு தெரிகிறது. அப்ப சூரியன் ஒரு முறை தோன்றி மறைந்து பிறகு தோன்றுறோண்ட நாங்கள் ஒரு நாள் அடி சொல்லி சொன்னோம். அதுபோல நாங்கள் சூரியன் வந்து சூரியனை பூமி சுற்றி கொண்டு வாழ்த்த ஒரு ஆண்டு அடி சொல்லி சொல்லிச்சிடும். அதே நேரத்துல பூமியில இருந்து அவன் சந்திரனை பார்க்கிறான். சந்திரன் தோன்றி வளர்ந்து தேய்ந்து மறைகின்ற அந்த காலத்தை ஒரு மாதம் என்று சொல்லி வகுத்தான். அதை அப்ப ஒரு மாதமாக அவன் மதிப்பிடுகிறான். ஆனபடியாத்தான் நிலவுக்கு மதி என்று கூட ஒரு பெயர். திங்களை நாங்கள் நிலவுக்கு சந்திரனுக்கு தகுதியான தமிழ் சொல்லு திங்கள் என்று ஒரு சொல். அந்த திங்களை திங்கள் ஒரு மாசத்தை மதிப்பீடு செய்து தருகிறது. அதை வச்சுக்கொண்டு மதிக்கிறான். சந்திரன் தோன்றி வளர்ந்து தேய்ந்து மறைகிறது. அதுக்குள்ள காலம் ஒரு மாதம். அதாலே அது மதி அந்த நிலவுக்கு பேர் வச்சார். அந்த மாசத்தை அவன் சந்திரன் தீர்ந்தெடுத்து கொண்டபடியால் அதுக்கு திங்கள் என்று பேர் வச்சான். மாதத்துக்கு என்ன ஒரு பேருக்கு திங்கள் என்று சொல்லி. இவ்வாறாக அந்த சூரியன் இந்த பூமி சூரியனை சுற்றி வாரத்தால இவைகள் உண்டாகிக்கொண்டு இருந்தது. இந்த இப்படி பருவ காலங்கள் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மாதங்கள் தோன்றி கொண்டிருந்தன. இதை கணிப்பிடுறதுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதுதான் அந்த பருவ பூமி சூரியனை சுற்றி வாரத்தால எங்களுக்கு பெரும் பொழுதுகளாக ஆறு பருவ காலங்கள் எங்களுக்கு வந்தது. இது அநேகமாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இதே நேரில் இந்த காலங்களை நாள்களை கடைபிடுறதுக்கு இத பகுத்து பாக்குறதுக்கு இந்த ஆகாயத்தை அவர் அண்டாந்து பார்த்தார். பார்க்கும் பொழுது நட்சத்திர கூட்டங்கள் இருந்தன. அந்த விண்மீன் கண்ட உதவியை நாடினார். விண்மீன் கண்ட உதவியை பார்க்கல. அதை ஒரு நேரத்துல ஒரு விண்மீன் ஒரு நட்சத்திரம் ஒரு இடத்துல தோன்றுது. மறுநாள் கொஞ்சம் தள்ளி தோன்றுது.
அப்ப தனித்தனி நட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரமாக அவன் பார்த்து கொள்றது அவனுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ற கஷ்டம். அதுக்கு ஒரு வடிவங்களை சமைச்சாரு, பக்கத்துல பக்கத்துல நட்சத்திரங்களை சேர்த்து ஒரு வடிவத்தை அமைச்சா, வடிவத்தை அமைச்சு அவன் தான் காட்டுறது போல நண்டு மாடு தராசு இப்படியாக ஒரு பெண்ணின்ற உருவத்துல இருக்குது. இப்படியாக அந்த நட்சத்திரங்களை இணைச்சு அவன் பார்த்தாரோ இதுல இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இந்த நட்சத்திர கூட்டம் இந்த வடிவத்துல இருக்குது, இப்படி நட்சத்திர கூட்டம் இந்த வடிவத்துல இருக்குது. இவ்வாறாக அவன் பகுத்து அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தான். பார்த்தால் முதல் நாள் அந்த நட்சத்திர கூட்டம் தெரிஞ்ச இடத்துக்கும் அடுத்த நாள் தெரிகிறதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி இருக்கிறத பார்த்தான். இப்படியே போய் 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 அது வந்து ஒரு 30 நாட்கள்ல இந்த எப்படி சந்திரன் தோன்றி வரைகிற அந்த காலத்துக்குள்ள இந்த கூட்டமும் மாறுது. அவருடைய இடம் மாறி பின்னுக்கு பின்னுக்கு போய் அது மறைஞ்சு போய் என்ன ஒரு கூட்டம் அவனுக்கு பிற கண்ணில தெரியுது. அந்த இடத்துக்கு நோக்கி என்ன ஒரு கூட்டம் வந்து கொள்றத அவன் பார்த்தான். இது இதுதான் இதை நாங்கள் ஓரைகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். சாத்திரத்தில் சொல்றது ராசி என்று சொல்லிவிடும். இதுதான் பன்னிரண்டு ராசி என்று சொல்றது. இவ்வாறாக அவன் பூமியை சூரியனை சுற்றி வரைக்குள்ள 12 விதமான நட்சத்திர வடிவங்களை கொண்ட கூட்டத்தை அவன் காண்றான். அப்போ ஒரு இடத்துல ஒரு முன்மீன் கூட்டம் நின்று கொண்டிருக்கு, பிறகும் அவன் சுத்தி வந்தால் ஒரு ஆண்டுல அதே இடத்துக்கு வருகிறது அந்த நட்சத்திர கூட்டம் கண்ணுக்கு தெரியுது. அப்ப ஒரு இடத்துல தெரிகிறது அந்த கூட்டமான நட்சத்திரம், திரும்பி ஒரு வருஷத்தால அதே இடத்துல தெரிகிறது. அப்ப அது ஒரு வருடம் சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை அது தெரியுது அப்படின்னு சொல்லி அதை வச்சு கொண்டார்கள். இப்படியாக 12 நட்சத்திர கூட்டங்கள் அவன் பூமியை சூரியனை பூமி சுத்தி வார பாதைக்கு சவாந்தரமாக ஒரு பெரிய வட்டத்தில் அவன் இருக்கிறதை அவனால காணக்கூடியதாக இருந்தது. இந்த இதை இது வந்து ஆரம்பத்துல எங்கட மாதிமிகள் கடல் வணிகர்கள் கடலில் பிரயாணம் செய்கிறவர்கள் இந்த நட்சத்திரத்தின் துணை கொண்டுதான் போனார்கள். அவ்வானியல்ல முதல் அவர்கள் அறிவு சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிறது முதல் இந்த கூட்டங்களை பற்றிய முழு அறிவு பெற்றவர்கள் இந்த கடல் வணிகர்கள். இந்த கடல் வணிகர்கள் இதை வச்சு கொண்டுதான் அவர்களுடைய பிரயாணம் இருந்தது. அதே நேரத்தில் இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு கொஞ்சம் சற்று தள்ளி ஒவ்வொரு தனித்தனி நட்சத்திரங்களை காண்கிறார். அது 27 விதமான நட்சத்திரங்களை அவர்கள் அந்த அந்த ஒளியில கண்டு கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நாங்கள் நட்சத்திரம் சொல்லி சூத்திரத்தில் சொல்லுவார்கள். அப்ப பழம் தமிழகத்துல இந்த கடல் வணிகர்கள் தான் இதை பற்றி நல்லா அறிஞ்சிருந்தோம். அதுக்கு பிறகுதான் இந்த வானியல் சான்றவர்கள். அதே போலதான் கிரேக்க இனமும் கிரேக்கர்களும் கடல் ஒளிகளாக எங்களை போல இருந்தோம். அவர்களும் இதே மாதிரி ஆராய்ச்சி செய்து இதே மாதிரி தான் வகுத்தார்கள். இதே வடிவத்தை வச்சு கொண்டு இந்த கூட்டங்களை பார்த்தார்கள். நல்ல ஒற்றுமை இருந்தது. கிரேக்கர்களுக்கும் உங்களுக்கும் இந்த விஷயத்துல வானியலை பொறுத்தளவுல ஒருவித வித்தியாசமும் இல்லை, மிகுந்த ஒற்றுமை இருந்தது இவர்களுக்கு. அப்போ ஒரு மின்மின் கூட்டத்தை நினைவு வச்சு கொள்றது பொருத்தமாக இருந்தபடியா அந்த கூட்டம் கூட்டமாக அவன் வச்சு கொண்டிருந்தான். இது கிரேக்கரிடத்திலும் இருக்குது. இப்படி 12 கூட்டங்களை தமிழில 12 ஓரைகள் என்று சொல்லுவார்கள். பிறகு வந்து அதை தாசிகள் என்று மாற்றி விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா மாற்றி தாசி என்று மாற்றி போட்டது. ஆனால் அது தமிழில ஓரைகள் என்று சொல்லால வழங்கிச்சுது. அப்ப இந்த தமிழர்கள் வந்து இந்த 12 ஓரைகளோட 27 நான்மீன்கள் தனித்தனி நட்சத்திரங்களையும் பார்த்திடம் அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு நேரே இவர் இருப்பார். இந்த கூட்டம் இப்படி இருக்கல அதுக்கு நேர என்ன ஒரு நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிடும். அதுதான் நட்சத்திரங்களாக இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பிறந்த நட்சத்திரம் என்று எங்களுக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஓரைகளும் நட்சத்திரங்களும் இந்த ஓரை வட்டம் இந்த இப்படி பூமி சுத்தி வார வட்டம் சூரியனை சுத்தி வார வட்டம் அந்த வட்டத்துக்கு சமாந்தரமாக இந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்ற ஒரு அதுவும் ஒரு வட்டம் அதே ஓரி என்று சொல்லி சொல்லிச்சிடும். இந்த 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 இவ இந்த இந்த ஓரைகள் ஒவ்வொன்றுக்கும் வந்து அவன் வந்து பெயர்களை அமைச்சு கொண்டான்.
ஊரை இப்ப மீளம் என்றால் ஆற்றின் வடிவு அப்படின்னு சொல்லி என்ன வடிவத்தில் இருக்கின்ற இதற்கு வரி பேர் வச்சு கொண்டாங்களோ ஊரைகளுக்கு ஒரு பேர் வச்சு கொண்டு அது இன்றைக்கு இந்த தமிழ் சொற்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் கேரளால மலையாள மொழியில இதே சொற்கள் தான் பயன்படுத்தப்படுறதான் ஆச்சரியம். சீரநாட்டு தமிழர்கள் அதை விட இல்லை. ஆனா எங்களுக்கு இல்ல இந்த பேர்கள் மாறிவிட்டது. இந்த ஊரைகள் இதுகள் தான். இந்த இந்த ஊரைகளை வந்து நீங்கள் இப்போ இதுதான் இந்த ஊரைகள் ஓரைகள் அப்படி சொல்லி மேளம் அந்த ஆடு விடையண்டா அது இப்படியாக இருக்கும். இந்த ரெண்டு பேர் உள்ள மாதிரி இதுகளுக்கு ஆங்கிலத்தில் கிரேக்கர்கள் வச்ச பேர் அங்கால இருக்குது. நாங்கள் வச்ச பேர் ஓரை அது என்ன வடிவம் அன்றது தரப்பட்டிருக்கு. இதுதான் எங்களுடைய இந்த இந்த 12 கூட்டங்களுக்கும் நாங்கள் சொல்ற 12 ராசிகளினுடைய நட்சத்திரங்கள வடிவமும் அது கிரேக்க மொழியில என்ன விதமா சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சொன்னதும் நாங்கள் சொன்னதும் சமமாக இருந்திருக்கு. ஒரே வித பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. இது முக்கியமானது. அப்ப இந்த இந்த ஓரைகளும் நட்சத்திரங்களும் ஒரு ஒரு எங்களுக்கு மனிதனுக்கு நடக்கிற நன்றும் தீரும் இந்த உலகத்தில் பூமி மீது நடக்கின்ற மாற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லி தமிழன் நம்பினான். தமிழன் இதுதால் நடக்கும் என்று சொல்லி நம்பினான். இந்த நம்பிதத்தாலதானோ தொல்காப்பியத்துல கூட ஒரு இது இருக்குது. மறைந்த ஒழுக்கத்து ஓரை நாளும் துறந்த ஒழுக்கம் கிளவோர்க்கு இல்லை. இது தொல்காப்பியத்தில் உள்ள சூத்திரம். இப்படியாக இதை இது வந்து இந்த பூமி மீது இந்த மக்கள் மீது அவ இந்த சூழலின் மீது ஒரு 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 தாக்கத்தை கொடுக்கின்றது என்று சொல்லி முழுமையாக அவன் நம்பினான். அந்த காலத்தில் அந்த நம்பினத்தாலதான் இந்த கணிதம் கணிப்பு சோதனை கணிப்பு என்றது வந்தது எங்களுக்குள்ள. இந்த இந்த பூமி இப்ப 12 அப்ப ஒரு நீள் வட்டத்துல சுற்றி வாழ்றதுன்னா உங்களுக்கு தெரியும் அது 360 பாகை. அதை 12 பிரிச்ச ஒன்றால் 30 பாகையாக ஒவ்வொரு ஓரைக்கு உரிய ஒவ்வொரு ராசிக்கும் உரிய கோணங்கள் இருக்கும். பூமியில இருந்து 30 பாகையாக இப்படி பிரிஞ்சு செல்லும். இது கிட்டத்தட்ட எல்லா ஓரைகளும் சமாந்தரமான தூரத்திலே இருக்கிற ஒன்றா இல்லை. அப்ப இந்த இந்த 30 பாக ஒரு அண்ணளவானதை ஒழிய இது சரியாக பர்ஃபெக்டாக அப்படி 12 வச்சு 30 பகுத்ததாக இல்லை. இதனை வைத்துக்கொண்டு இந்த எங்களுடைய இந்த சோதனை கணிப்புகள் வானியலாளர்கள் வானியல் கோள்கள் ஆய்வாளர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதவே நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழர்களுக்குள்ளேயும் இருந்தார்கள். இந்த 12 ஓலைகளையும் பின்பற்றி இந்த வட்டப்பாதை கதிரவனை சுற்றி வாழ்ந்த அப்படின்னு கதிரவன் நடுவக்குள்ள இருக்கிறார். இந்த ஊரைகளும் அசியல்ல கதிரவன் அசியல்ல பூமி சுற்றி வாழ்ற என்று பார்க்கறதான் சாற்று உலகம். அந்த அந்த நிலவுருண்டை அதை சுற்றி வாழ வரும் பொழுது அந்த நிலவுருண்டையில் பருவ காலங்கள் மாறுகின்றன. அந்த மாறுறத போல பருவ காலங்கள் மாறுறத போல இந்த அதன் பூமியின் மேலுள்ள இயற்கை சூழல் மழை பூமி இதுகள் எல்லாம் பல மாற்றங்கள் அதில் தங்கியிருக்குன்னு சொல்லி இவன் நம்பினான். ஆன பண்ணினாத்தான் அவனுக்கு அந்த நல்ல இதுகளை நேரத்தை பார்க்க வேண்டும் அதுக்கு அதோடு ஒத்து போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றியது. அப்ப 12 ஓரைகளும் ஒன்றாக கதிரவனுக்கு பின்னால மறைஞ்சு மறைஞ்சு போக போக அது ஒவ்வொரு மாசமும் கழித்து கொண்டு போடுறதாக அவனுக்கு தெரிஞ்சது. இப்ப இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சூரியன் உதிக்கிறதுக்கு முதல் கடைசியாக ஒரு மின்கூட்டம் தெரியும். முன்னுக்கும் முன்கூட்டம் ஒன்று தெரியும். அந்த கூட்டம் பிறகு சூரியன் மறைஞ்சா பிறகு பின்னுக்குன்னு தெரியும். அதை நாங்கள் பார்க்கலாம். அந்த கண்ணா செங்கல் சாதாரண கண்ணாலே அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இப்படியான இந்த இதை வச்சுக்கொண்டு பார்க்கிற அந்த மாதங்களை நாங்கள் எங்கட ஓரைகளாலேயே நாங்கள் அந்த எங்கட ஓரைகளுக்குரிய பேர்களை நாங்கள் வச்சோம் தமிழில். இப்ப மீளம் என்றால் சித்திர பிற்காலத்துல எங்களுக்கு
அந்த வணிக புத்தகம் எழுதியவர்களால் தரப்பட்ட பேர். ஆதி காலத்தில் அதுக்கு பேர் முதலாம். இதெல்லாம் இன்றைக்கு கேரள நாட்டில் இந்த பேர் இன்றைக்கு இருக்குது. வைகாசி மாதத்துக்கு விடை. ஆனா இந்த தமிழ் பேரை பழையவர் கொண்டோடு பண்ணால், ஆனால் எங்களுக்குள்ள இன்றைக்கு உள்ள பேர்கள் எல்லாம் சித்திரியோ வைகாசியோ தமிழ் எழுத்துக்களால எழுதப்பட்டு எங்களுக்குள்ள பழக்கத்துல உள்ளதாக வந்தது. அது போல ஆண்டுகளுடைய பேரும் அப்படித்தான் தமிழில் இருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் மாற்றி விட்டார்கள். ஒரு ஒரு இனத்தினுடைய கண்டுபிடிப்பு அல்ல ஒரு இனத்தினுடைய சொத்து என்றதை மறைக்க வேண்டும் என்றால் முதல்ல அதுக்குரிய பேரை அவன் மற்றவன் தஞ்ச மொழியில வச்சுக்கொள்ளவும். அந்த அந்த சாணக்கியத்தை தான் அவர்கள் செய்து நாங்களும் தடுமாறி இது எங்கட இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பலரும் அப்படி பேசுபவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மத்தியில். ஆனா இது எல்லாம் எங்கட சொத்து. இப்ப யாழ்ப்பாணத்தை எட்டாண்டு வெள்ளக்காரர் வந்தால் இது ஆங்கிலேந்து நகரம் என்று நாங்கள் சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலதான் இது எல்லாம் இந்த வானிய கண்டுபிடிப்புகள் இது எல்லாம் தமிழர்களுடையது. இது எங்கட சுவேர்கள். இவற்றை இந்த பேர் மாற்றினதும் எங்கட இல்லை என்று நாங்கள் பலர் எங்களுக்குள்ள பல அறிஞர்கள் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறத கண்டிருப்போம். இது என்னுடைய கருத்து. அப்ப இந்த சூரியன் பூமி சந்திரன் இந்த ஊரை வட்டம் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில இருந்த ஒரு காலம் இருந்தது. இதை நீங்கள் பார்க்க வேண்டும் சொல்லி சொன்னால் வெறும் கண்ணில ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு சரியா உச்சியில பார்த்தீர்கள் என்றால் எந்த நட்சத்திர கூட்டம் இருக்குதோ அது அந்த மாதத்துக்குரியதா இருக்கும். ஆனால் இப்ப சரியா 9 மணிக்கு இரவில் வரும் என்றால் இப்ப முந்திய முந்தி அந்த மாதம் பிறக்கிற அதே நாள் அதே நேர்கோட்டில இருந்தது. இன்றைக்கு 1700 வருஷங்களுக்கு முன்னால் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பூமியினுடைய அந்த ஓட்டத்தால அது ஏற்பட்ட மாற்றங்களால இன்றைய ஜனவரி 15 பார்த்தீங்களா என்றா ஆங்கிலத்துக்கு 15 பார்த்தீங்களா என்றா அது அந்த மாற்றத்திலே இருக்கும். நேர உச்சியில இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்ப இப்படித்தான் அப்ப நாங்கள் பூமி 23.5 பாகை சரிந்து இருக்கிறதால சூரியனை சுற்றி வரைக்குள்ள ஒரு பக்கத்துல வரைக்குள்ள வட துருவத்தை நோக்கிய சூரியனுடைய பார்வையும் அதுக்கு நேர எதிர்பக்கத்துக்கு போய்க்க தென் துருவத்தை நோக்கிய பார்வையும் இருக்கும். இப்படியாக சூரியனுடைய ஒளிவிடுகிற பக்கங்கள் வேறு வேறையாக இருக்கும். அப்ப வேறு வேறையாக இருக்கல இந்த தை மாதம் பிறக்கல எப்பொழுது சூரியனானது மகர ரேகையில தொட்டு மேல திரும்புன்ற அந்த நாளை தான் இவன் தை முதல் நாளாக வைத்துக் கொண்டு நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளுகின்றான். இந்த தை முதல் நாள் சூரியன் இதில் படுகிற நாளும் அந்த நட்சத்திரங்களும் கூட்டமும் அந்த ராசியும் ஒரே நேர்கோட்டில இருந்த ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு 1700 வருடத்துக்கு புறம் முதல். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மாறி மாறி நாங்கள் இப்ப மார்ச் 21ஆம் தேதி சூரியன் வந்து அந்த ஓரை நேர நிற்கும். பூமிக்கு நேர அந்த ஓரைகள் நிற்கும் நேர. ஆனால் அந்த கோட்டை வந்து அந்த 23.5 சரிஞ்சிருக்கின்ற பூ மத்திய கோட்டை April 14 தான் கடக்கும். அதுபோல இந்த மகர தேகை மகரத்துல உள்ள அந்த ராசி மகரத்துக்குரிய ராசி அந்த நட்சத்திர கூட்டம் December 20ஆம் தேதி எங்களுக்கு நேர நிற்கும். ஆனால் அது January 15 தான் அந்த அந்த பூ பூ அந்த மகர தேகையில தொட்டு போகும். இன்றைக்கு அப்படி ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. இருந்தாலும் அந்த மகர தேகையிலிருந்து மேல போற சூரியன் கிளம்புகின்ற நாளைத்தான் அவன் தைப்பொங்கல் நாளாக எடுத்துக்கொள்கிறான். இந்த பருவ காலங்கள் பூமி இதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறது, சூரியன் உதவி செய்கின்றது. எனவே இந்த நாளை பருவத்தில் பருவகாலத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற தொடக்கம் இந்த பருவம். அதாவது வந்து சூரியன் மேலே இருந்து கீழே வந்து தெற்குக்கு வந்து திரும்பவும் வடக்கு நோக்கி போகின்ற அந்த நாளை எடுத்துக்கொள்கின்றான். எனவே சூரிய இயக்கத்தோடு வைத்துக்கொண்டு கோள்கின்ற இயக்கத்தோடு வச்சுக்கொண்டுதான் தமிழர்கள் தங்கிற விழாவை படைத்தார்கள். இப்ப உதாரணத்துக்கு சொன்னால் இது மகர தேகையிலிருந்து மேல தொடர்புன்ற அந்த நாள் தான் தைப்பொங்கல்.
அதே போல பூமத்திய ரேகையிலிருந்து நேர போகின்ற அந்த நாள் தான் அவனுடைய சித்திர வருடப்புறப்போ அல்ல சித்திர விழா நடக்கும். மேல போய் என்ன நீங்கள் மேல போய் பார்த்தீங்கன்னால் அங்க கர்க்கடக ரேகையிலிருந்து கீழே திரும்ப பாரு நாள் தான் ஆடிப்புறப்பு. இவைகள் எல்லாம் தமிழன் தன்னுடைய கோள்களுடைய மாற்றத்தை வச்சு கொண்டுதான் இந்த நாட்களை கணிச்சிருக்கிறார். இந்த பூமியில சூரியன் செய்கின்ற தாக்கம் மாற்றங்களுக்கு இருப்பதால் இதை கணிச்சு வச்சுக்கின்றார். எனவே தமிழர்கள் விழாக்களை இந்த அதனப்படியாத்தான் சூரியனுக்கு எங்க சிலப்பதிகாரத்துல கூட வணக்கம் சொல்லிக்கல. இப்ப பிள்ளையாருக்கு சொல்றாங்க வணக்கம் சொல்லிக்க ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சொல்லி துவங்கினார். ஞாயிறு முதல் முதல் கடவுளாக வச்சுக்கொண்டு கதிரவனை முக்கியமனாக வணக்கி வச்சு கொண்டு வாழ்ந்ததான் எங்கட இடம். அதனுடைய இயக்கத்தை வச்சுக்கொண்டு அந்த பருவகாலங்களுடைய மாற்றங்களை வச்சுக்கொண்டுதான் அவன் தன்னுடைய எந்த விழாவையும் எடுத்தான். ஏனென்றால் அது விவசாய சமூகம். இன்றைக்குத்தான் இந்த தொழில் சார்ந்த சமூகமாக இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டாக நாங்கள் மாறிட்டோம். அப்பொழுது எங்களுடைய விவசாய சமூகம், அதுக்கு முக்கியம் இந்த பருவகால மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் எப்பப்ப நிகழ்கிறது என்றதை துல்லியமாக அறிந்து அந்த நாளைத்தான் இவன் அந்த தான் விரும்புகின்ற அந்த பொங்கலுக்கான வருஷத்துக்கான ஆடிப்பிறப்புக்கான கார்த்திகை விளக்குகளுக்கான முருகனுடைய அந்த நாளுக்காக அந்த நாட்களை இவன் இதற்ற வச்சுக்கொண்டு தானே வச்சுக்கொண்டான். இதுக்கும் அதை அதோட தொடர்புபடுத்தான் பார்த்தார். அப்ப தை முதல் நாள் என்பது சூரியன் மகர ரேகையிலிருந்து மேல போறதுக்கான ஒரு காரணம். எனவே எங்களுடைய காலங்கள் தியதிகள் எங்களுடைய கலண்டர் என்பது சும்மா படைக்கப்படவில்லை. இந்த கோள்களுடைய இயக்கத்தோடு சரியாக வச்சு படைக்கப்பட்டது. இவற்றுக்கும் எங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறதாக அவர் எண்ணினார். அவருடைய எண்ணம் அப்படி வந்தது. அப்ப இந்த பொங்கல் செய்யக்குல எங்களுடைய இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. எங்களுக்குள்ள இன்னைக்கு பல்வேறு சமயங்கள் வந்தபடியால் இந்த பொங்கல் வைக்க முத்தத்துல வச்சு புதுப்பானையில பொங்கும் பொழுது நாங்கள் கரும்பு இதுகளெல்லாம் செய்வோம். அங்க குறிஞ்சியில மக்கள் திணையில சோறு காய்ச்சல போல நாங்கள் நெல்லில செய்வோம் நல்லாக்க. அப்பெல்லாம் ஒரு சாணகத்தால பிடிச்சு ஒரு அருகம் புள்ளி வைப்பார்கள். அதே பிற்காலத்துல பிள்ளையார் என்று சேர்ந்ததால இது ஒரு இந்து கொண்ட விழா அல்லது சைவர்களுடைய விழா அந்த மாதிரி ஒரு தோற்றம் பெற்றுட்டு. இந்து கூட இல்லை, எல்லாரும் இந்து கொண்டு சொல்லப்படுற அந்த ஆறு சமயக்காரரும் கொண்டாடுறது இல்லை. சைவர்களுடைய விழா அந்த ஒரு குறிப்பு வர துவங்கிட்டு. உண்மையில அப்படி இல்லை. அது புரிந்து பிள்ளையார் சிலையை வச்சுக்க இல்லாமே இந்த இயக்க வட்டத்தினுடைய குறியீடது. சாணத்துக்கு மேல அருகம் புல்ல கொட்டு விடுறான், மாட்டுக்கு புல்லு தீனி, மாடு சாணத்தை தருது, அந்த சாணம் புல்லுக்கு தீனி. இந்த வாழ்க்கை வட்டத்தினுடைய சுழற்சியினுடைய குறியீடுதான் சூரியன். அந்த சூரியனை தன்னுடைய பொங்கல் பானைக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறான். வாழ்க்கை வட்டத்துக்குரிய குறியீடு. அதை மேலே அண்ணாந்து கும்பிடுறான், கீழே அந்த படைக்கைக்குள்ள அதற்கு படைச்சதாக இந்த சாணத்தை பிடிச்சு வைக்கிறான். சாணத்தை பிடிச்சு புல்லை குத்தி வாழை இலையில படைச்சு அதுக்கு முன்னுக்கு அதை வைக்கிறான். ஏன் வைக்கிறான்னா அதுதான் சூரியன். இந்த இயற்கை வட்டத்துக்கு காரணமான ஒரு சிம்பல் அடையாளம், ஒரு லட்சண லோகோ. அதை பிற்காலத்துல பிள்ளையார் என்று சொல்லி குழப்பி போட்டுடும். இதுதான் உண்மையான விஷயம். அது அது ஒரு பெரிய விபத்துங்களுக்குள்ள நடந்த ஒரு பெரிய விபத்து. அது பிள்ளையார் என்றே சொல்லாதைக்கும். அது சூரியன், சூரியன் என்று சொல்லுங்க. சூரியனுக்காக பிடிக்கப்பட்ட சாவான் அடையாளம். அந்த ஆகாயத்தில் இருக்கிற சூரியனுக்காக நாங்கள் வாழையில படைக்கும் பொழுது அந்த படைகளுக்கு முன்னால் அதை பிடிச்சு வைக்கிறோம். ஏனென்றால் அதுதான் சூரியன், அதற்கு படைக்கிறோம். இவ்வாறான ஒரு குறியீடாகத்தான் அது செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்ப சூரியன் இந்த குறிப்பாக இப்ப நான் சொன்ன தொகுத்து சொன்னால் சூரியன் உதிச்சு உச்சிக்கு சென்று மேற்கே மறைகிறது. அந்த செல்கதி அந்த சாருவகத்தோட போய் மறைகிறது ஒரு நாள் என்று நாங்கள் அந்த பகல் பொழுதட்டும் மற்றதை இரவு பொழுதட்டும் சொல்லி வைக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்குள்ளே பிரவேசிச்சு கொண்டு அந்த அதை பார்த்து கொண்டு அப்படியே பிரயாணம் வந்து திரும்பவும் அதே இடத்துக்கு வாரத்தை
ஒரு வருஷம் என்று சொல்லியும் நாங்கள் கணக்கெட்டு வச்சிருக்கிறோம். அப்ப இதுல பூமி தண்டத்தால சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வாழ்றபடியால் வட துருவம் ஒரு ஆறு மாதத்துக்கு வட துருவம் சூரியனை நோக்கியும் ஆறு மாதத்துக்கு வட துருவம் தென் துருவம் சூரியனை நோக்கியும் இருக்கும். இதால சூரியன் வந்து தெற்குல 23.5 பாக கீழே தெற்குல உள்ள ஒரு நிலையிலிருந்து மேல நோக்கி போறதாகவும் அதை உத்தராயணம்னு சொல்லுவார்கள். பிறகு ஆறு மாதத்துக்கு மேல இருந்து கீழே தச்சராயம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில. அத கீழே நோக்கி வாரத்தையும் ஆக ஆறு மாதங்களை நாங்கள் பருவ மாற்றம் சூரியனை இயக்கம் ஒரு பெரிய மாற்றமாக அதை வகுத்து கொண்டார்கள். இப்படி இந்த இந்த காரணங்களால தான் அவன் வந்து இந்த பூமியினுடைய பருவகாலம் பூமியும் கதிரவனும் சேர்ந்து இந்த இயக்க ஐம்புதங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற இந்த மாற்றத்தால தான் எங்களுடைய உலகில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த மாற்றங்கள் தான் எங்களுக்குள்ள பல்வேறு வாழ்வில் உயர்ச்சி தாழ்வுகளை தருகின்றன என்று நம்பி அதனோடு ஒட்டி ஒழுகிறான். அந்த ஒட்டிய ஒழுக்கம்தான் நாங்கள் இன்றைக்கு இதை செய்கிறோம். இந்த நம்பிக்கை இருந்ததுன்றதுக்கு சிந்தாமணியில கூட ஒரு பாட்டல் இருக்கிறது, அது உங்களை போட்டு இருக்கிறேன். இப்படி அந்த இந்த கிரகங்களை ஓரைகளை வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இந்த இப்படி பரம்பரும் இந்த 2000 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட இந்த பாடல்கள்லேயே குறிப்பிடப்பட்ட இந்த விடயங்களை நாங்கள் இதை எங்களோட இல்லையன்னு சொல்லி இந்த விஞ்ஞானபூர்வமான அறிவு சார்ந்த அந்த சூரிய இயக்கத்தோடு கோள்கின்ற இயக்கத்தோடு இந்த விழாக்களை அமைச்சு கொண்டு நாங்கள் அந்த இந்த கோள்களுடைய இயக்கம்தான் இந்த நாட்டினுடைய பருவ காலங்களை மாற்றுகின்றன அந்த விடயங்களை கவனிச்சு கொண்டு நாங்கள் செய்ததுதான் எங்களுடைய விழாக்கள் அத்தனையும். அதுல மகர ரேகையிலிருந்து ஊர்ல மேல போற நாளை தான் முதல் நாளை தான் நாங்கள் தைப்பொங்கலாக எடுத்துக்கொண்டோம். அந்த நாளை தான் அவன் பொங்கி படைத்து எல்லாரோடு உண்டு தனக்குரிய ஒரு வருடத்துக்கு தேவையான தானியத்தை தான் வைத்துக்கொண்டு மிச்ச தானியத்தை விற்று மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்வை தொடங்குகின்ற காலம் தை ஆகும். எனவே இதுதான் தைப்பொங்கலை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுல தைப்பொங்கல் ஏன் தை முதல் நாள் அந்த நாள் எப்படி நாங்கள் எடுத்தோம் அந்த விளக்கம் ஏன் நாங்கள் அந்த நாள் எடுத்தோம் அந்த நாட்களை பார்த்து தான் அவர்கள் தங்கள் விழாவை கழிவு பண்ணார்கள். அது எப்படி செய்தார்கள் என்றால் அந்த காலத்துக்குரிய பொருட்களை வச்சு கொண்டு செய்தார்கள். எப்படி செய்தார்கள் என்பது உங்களுக்கு விவரமாக எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனுடைய அதை பற்றி தான் விரிவாக அன்றைக்கு நடக்கிற விழாக்களை பற்றி நடக்கும் ஜல்லிக்கட்டு இது கல்பாடு பிடித்தல் மாடுகளுக்கு என்ன செய்யறது இது கல்பாடு விஷயம் ஒன்று நான் இதில் பேசவில்லை. ஏனென்றால் அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப நேரம் கருதி நான் இந்த பகுதியை பாத்திரம் சுருக்கமா செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜ்யமா சத்தம் வேற இல்ல கட் பண்ணிக்கலாம். நன்றி மாஸ்டர், மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களோட உரை அமைந்திருக்கு. நான் நினைக்கிறேன் பலருக்கு இருந்த கேள்விகள் இதுல நீங்கள் அதுக்கான பதில்களை கூறியிருக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் இந்த விடயம் அதாவது முக்கியமாக பொங்கலே என்ற காலப்பகுதியில இந்த விமர்சனங்கள் விவாதங்கள் புது வருஷமா இல்லையாண்டெல்லாம் பல விடயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில நான் நினைக்கிறேன் எங்களோட விவாதங்கள் தொடரும். கேள்விகள் இருந்தா கேள்விகளை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு கேள்விகள் எடுக்கிறதுக்கு. கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். மிக சுருக்கமாக கேள்விகளை கேட்டீங்கன்னா மாஸ்டர்களுக்கு பதில் சொல்றதுக்கு இலகுவா இருக்கும். விளக்கங்கள் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாற்ற நேரத்தையும் எடுத்துருவீங்க. ஆகவே கேள்விகளை கேட்டால் பிரியோசனம். சொல்லுங்க காந்தன், அன்மியூட் பண்ணுவோம். நன்றி, நல்ல கருத்துக்கள் மாஸ்டர். இப்ப தைக்கு அறுவடை செய்யற அத கருத்துல வச்சுக்கொண்டுதான்
ஆடியில் இதண்டின வேலும் ஆடியை சூஸ் பண்ண வேலும் ஆடியை ஆடி மாதம் சூஸ் பண்ண தெரிவு செய்வதற்கான காரணம் இதுதானோ நெல்லை விதைக்கிறதுக்கு. ஆமாம், என்றால் 5-6 மாதம் மற்றது பருவகாலம் ஆடியில் இருந்து சூரியன் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கற்கடக ரேகையில் இருந்து கீழே இறங்க தோங்குற நாள் வந்துடும். ஆடி மாதம் முதலாம் தேதி ஆடி பிறப்பு அப்படித்தான் கொண்டாடும். ஆடி மாதம் முதலாம் தேதி சூரியன் கற்கடக ரேகையில் இருந்து கீழே இறங்க தோன்றபடியால் மழையும் பொழிய தொடங்குகின்ற காலம், மழை பெய்யும். ஆனபடிதான் அவர் ஆடி சித்திரை வைகாலில் உழுது நல்லா காற்று போக மண்ணை பதப்படுத்தி வைத்து கொண்டு ஆடி மாசத்துல விளக்கே விரிச்சு விடுவார். அப்ப மழை பெய்யும். அந்த மழை பெய்யுற நாட்களை கூட அவன் வந்து விதைக்கிறதுக்கு கூட நாள் பார்ப்பான். ஏனென்றால் அவங்களோட காலக்கோட்டுல அவன் கணிச்சு வச்சிருந்தோம், நான் விதைச்சு இத்தனை நாள் மழை பெய்யும் என்பது, மழை இன்னென்ன நாட்கள் பெய்யும் என்பது கூட அவர்கள் இன்றைக்கு வானிலை அறிக்கை மாதிரி அந்த காலத்துல அறிஞ்சு வச்சிருந்தார், கடிச்சு வச்சிருந்தார்கள். எனவே உப்ப விதைக்க வேண்டும் என்ற நாட்கள் கூட அதன் அடிப்படையில் அவர்கள் தீர்மானிச்சு வச்சிருந்தார்கள். இந்த நெல் 5-6 மாதம் விளையக்கூடிய நெல்லான படியினால் அவர்கள் மழை பெய்த பிறகு நீங்கள் பெய்து வெள்ளமோ அல்லது பெருமளவு வந்த பிறகு நீங்கள் வைப்பதை பார்க்க மழை வரும் முதலே விதைச்சு ஆனால் மழை வரும் அந்த நம்பிக்கையோடு அதை விதைச்சு அது நடந்தது. அப்படியாக அவர்கள் செய்தார்கள். இந்த பருவ காலம் மாற்றத்தை ஒட்டித்தான் அந்த விதையும் நடந்தது. 6 மாதத்துக்கு முன்னாடி விதைச்சது, காரணம் சூரியன் ஆடி மாதம் முதலாம் தேதி கற்கடக ரேகையில் இருந்து கீழே நோக்கி வரத்தோக்கிறார். அதை மாரி காலம் என்று தமிழ்ல சொல்லுவார்கள். கீழே இருந்து தெற்கிலிருந்து மேலே போறத கோட காலம் என்றும், மேலே இருந்து கீழே வார்த்த அந்த 6 பெரும்பொழுதுகளையும் 2 பிரிவாக பிரிச்சிடும், மாரி காலம் கோட காலம். இந்த கற்கடக ரேகையிலிருந்து கீழே வார மாரி ரோகை நோக்கி மாற காலம் அந்தளத்தை மாரி காலம் என்று நாங்கள் சொல்வது வளர்ந்து. நன்றி, நன்றி மாஸ்டர். இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த வேற ஏதாவது கேள்விகள் இது சம்பந்தமாக இருந்தால் நீங்கள் வைக்கலாம், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு. ஒருத்தையும் கேள்வி இல்லாத வரையும் அடியால் முக்கியமாக அந்த ஆடிப்புறப்புன்றது மழையை மழைகாலத்தின் ஆரம்பத்தை கொண்டாடுறதாக அல்லது அந்த மழைகாலத்தின் ஆரம்பத்தின் ஒரு பண்டிகையாகவும் கருதப்படுகின்றது, அதை பற்றி நினைக்கிறேன். அதான் ஆடி பெருக்கு என்று சொல்லுவார்கள். ஆடி மாதம் மழை பெய்து ஆற்றில நீர் வர துவங்கும் என்று சொல்லியும் இதோட இன்னும் ரெண்டு மூன்று விஷயங்கள் தான் சம்பிரதாய பூர்வமாக என்ன செய்யறது என்று சொல்லி அந்த பழங்காலத்துல பண்டைய தமிழர்கள் செய்த சம்பிரதாயங்கள் ஏதாவது இருக்கோ? ஓ, நிச்சயமா இருக்கு. இப்ப பொங்கலுக்கு முதல் நாள் கூட போகி பங்கேன்றது இன்றைக்கு மாறிட்டுது. போகி இன்றைக்கு நாங்கள் அதை வீட்டில் உள்ள பழஞ்சாவான இருக்கிற மாதிரி வந்துட்டு போகி பண்டிகை என்பது பூமிக்கு வண்ணான்னு சொல்றது. இப்ப பொங்கி போட்டு நாங்கள் சூரியனுக்கும் பட்டியலுக்கும் மாடுகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம். அதுக்கு முதல் நாள் அவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த விளப்பொருளை தந்த பூமிக்கு நன்றி சொல்ல வலிக்கிறான். அப்ப எப்படி பூமிக்கு நன்றி சொல்றான் என்றால் வேப்பம் குளையலை வெட்டி கொண்டு போய் அந்த காலத்துல பழமாக்கள் இருந்தா சில ஊர்லும் செய்திருப்பினோம் அந்த விளைஞ்ச வயலின் எல்லைகள்ல 4 பக்கம் அதை குத்தி கொண்டு வருவான். அந்த வேப்ப அதாவது பூமியை தாயாக மதிச்சு அதை தாக்கி வேப்பிலையில வணக்கம் செய்யறது எங்களோட ஒரு பழது. அம்மனுக்கு வேப்பிலைன்னு சொல்லுவார்கள். தாயாக மதிச்சு அதை வேப்பிலைகளை வேப்பம் அந்த வயலில் எங்கும் குத்தி போட்டு வருவார்கள். அதோடு வயலில் இருக்கிற கழிவுப் பொருட்கள் வீடு வாசல்ல இருக்கிற அந்த நிலத்தை தூய்மைப்படுத்துற நாள், நிலத்தில மக்காத பொருட்களை நிலத்திலிருந்து எடுத்து அவற்றை எரிச்சு விடுறது, நிலத்துக்குள்ள போய் அது நிலத்தை பழுதாக்க கூடாது. இதுதான் போகி பண்டிகையினுடைய ஆரம்பம். பூமியினுடைய வடக்க நாள் தான் போகி பண்டிகை. அந்த பூமியில மாசுபடிந்த பூமியோட மக்கிறதுண்டா பூமியில இருந்து ஒன்று பிறந்து என்றால் அது பூமிக்குள்ள போகி அதே கெமிக்கலாக அது மாறும். இப்ப ஒரு இலிய நிலத்துக்குள்ள தாட்டு வச்சு என்றால் 6 மாதத்தால் கிளறி பார்த்தால் இல்ல தெரியாது, மண்ணில ஒரு மாற்றமும் இருக்காது. அது போல மக்கக்கூடிய பொருட்களை மாத்திரம் பூமியில விட்டு பூமிக்கு ஏற்பில்லாத பொருட்கள் எத்தனையும் எடுத்து
அதை எரிச்சு அந்த பூமிக்குள்ள போகாமல் செய்கிற நாள் தான் போகி பண்டிகை, பூமிக்குரிய வணக்க நாள். அதுபோல தான் ஆடிப்புறப்பு, ஆடிப்புறப்பேன்னு செடிகுடை பண்றான். அப்படி ஆடிப்புறப்ப இங்க நெல் விளைஞ்ச போல அந்த சிறுதானியங்கள் பயறு உளுந்து அதே நேரம் பனை நல்லாக வந்திருக்கும், அதில் உள்ள பதநீர் இதெல்லாத்தையும் எடுத்து கொடுக்கடை செய்கிறார், ஆடி கூழ் காய்ச்சுகிறார். அந்த செலிப்ரேட் பண்ற முறையே அந்த இந்த இந்த காலம் முடிஞ்சு மற்ற பருவகாலம் தொடங்குறத செலிப்ரேட் பண்ற முறையே அது. இது என்னுடைய ஒன்பதாம் வகுப்பு புத்தாத்தில் உள்ள விஷயம். இந்த படங்கள் எல்லாம் என்னுடைய படிமுனத்தாமல் ஒன்பது படிப்பிச்ச ஆசிரியர்கள் இங்கே இருந்தால் பிள்ளைகள் இருந்தால் தெரியும். இது இது நான் சொன்ன விஷயப்பட்டு நான் ஒன்பதாம் வகுப்பு பிள்ளையென்றால் ஏழாம் வகுப்பு பிள்ளைக்கு படிப்பிக்கிறோம். வளர்நிலை ஒன்பதுல இந்த படங்களும் இந்த விஷயமும் இருக்கு. இதுதான் என்னுடைய படிமுறை தகவல் கற்றுத்தல் முறை. அதையும் நான் சொல்லி விடுறேன், நாங்களை தெரியவும் இதிலெல்லாம் படிப்பிக்கவும் பிள்ளைகளுக்கு. ஓகே, வணக்கம். ஒரு 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 சின்ன ஒரு நன்றி சொல்றேன். இதுலயும் போட்டு நான் ஒரு 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 பெரும் பொருள் கருத்துகள் கொண்ட ஒரு இதை கேட்கறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு பெரிய நன்றி. அது என்னோட நெருங்க பயணம் செய்கிறால் நல்லது. ஜாதேஷ் நன்றி. நாங்கள் அப்ப இறுதி கட்டத்துக்கு வரோம். இப்ப அடுத்த வேற ஒரு ஒரு நிமிஷம் அப்படி இருக்குது, ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் கந்தன் சொல்லுங்க. நல்ல அறிவு, இந்த இப்படி ஒரு அறிவுபூர்வமான சமுதாயமா இருந்த எங்க சமுதாயத்துல சில மூட நம்பன்னு சொல்லி சில பேர் இதண்டிட்டு நம்ம அதை விடுவோம். மாஸ்டர், சித்திரதான் முதலாவதா தொடங்குது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு அல்லது பை அது? அதாவது வந்து நீங்கள் பாத்தீங்கள் என்றால் ஒரு வருடத்தை கணிப்பிடுக்கிறதுக்கு நீங்கள் எதில இருந்து கணிப்பிடலாம். மகர ரேகையில இருந்து திரும்பி மகர ரேகை வந்தாலும் ஒரு வருஷம், பூமத்திய ரேகையில இருந்து போய் பூமத்திய ரேகைக்கு வந்தாலும் ஒரு வருஷம், அங்க மேலே இருந்து கீழே வந்து திரும்பி ஆடி மகரத்துக்கு போனாலும் ஒரு வருஷம் தான் கடக்குறதுக்கு. இப்ப பிசிக்ஸ் படிச்சாக்களும் தெரியும், ஓசிலேஷன் இங்கே இருந்து வளர்க்கலாம், இங்கே இருந்து வளர்க்கலாம், நடுக்கொள்ள இருந்து வளர்க்கலாம், அளவில் மாறுபாடு இல்லை. ஆனால் எங்களோட வரவு சார்ந்து எது சிறந்தது என்று பார்த்தால் தண்ட முறை இருந்தது. அந்த வேற விஷயம், இது வேற டாபிக். ஆயிரம் நூறு வருடங்களாக ஒரு வருடத்தினுடைய கோர்வியை வகுத்ததும் எங்க தமிழர்களுக்குள்ளே இருந்தது, அறுபதாக வகுத்ததும் தமிழர்களுக்குள்ளே இருந்தது. நவம்பர் மாதம் வருஷப்புறத்தை கொண்டாடுறது, நவம்பர் மாதத்துலதான் நுந்தி இந்த மகர ரேகையில் இருந்து மேலே வந்தது தைப்பொங்கல். இப்ப அது வந்து தை மாதம் வந்து தை மாதத்திலிருந்து வருகுது, இன்றைக்கு மாறி வந்துட்டது இந்த பூவின் சுழற்சிகள் ஓட்டங்களால. அப்ப தையை முதல் முதலாக கொண்டதும் கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்துல உருவான விஷயம் தை புதற் பிறப்பாக. பிறகு அந்த பேரை மறந்துட்டு நாங்கள் இந்த அந்த டாபிக்னு கதைக்க மாட்டப்பட்டபடியால் அதை பற்றி இன்னொரு டாபிக் வைக்க போறோம் தானே. திருப்பி ஒரு மீண்டும் ஒரு ஆழமான காந்தன் உங்களோட கேள்விகளுக்கு உண்மையில நாங்கள் இன்னும் ஒரு தனி சிறப்பான ஒரு இருக்குது. அதுல எதுவும் பிள்ளையாண்டு இல்ல, தண்ட பக்கத்திலும் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஏதோ ஏதோ ஒன்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றதுதான் முடிவான முடிவு. நிச்சயமா நாங்கள் சித்திரை மாதத்திலையும் இந்த உரையாடலை தொடரணும். எல்லாத்தையும் இன்றைக்கு எடுத்தா மாஸ்டர் இருந்து அப்ப சித்திரை மாதங்களுக்கு உரையாடல் இருக்காது, நாங்கள் அதை வச்சிருப்போம். நன்றி. நான் இறுதியா இதை முடிக்கிறதுக்கு பிறகு முடிச்சா பிறகு நீங்க தொடர்ந்து உரையாடலாம். ஆனா நான் நினைக்கிறேன் லைவ வந்து நாங்கள் ரெண்டரைக்கு நிப்பாட்டுறோம். மறுபடியும் நான் அந்த இந்த இந்த இதுல பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இதையும் இருக்கா சொல்லி விடலாம். அந்த அதாவது இதை தொடர்ந்து ஆமாம் தொடர்ந்து இதை தொடர்ந்து நாங்கள் இளையவர்களுக்குள்ள முக்கியமாக புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் அதாவது தமிழ் அடையாளம் எங்களோட பண்பாடு மரபு சார்ந்த ஒரு ஒரு தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வரோம். அதாவதுக்கான ஒரு ஒரு பயிற்சி பட்டறை, அந்த பயிற்சி பட்டறையில பங்கு பெற்றினார்கள் அல்லது கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் பங்கு பெற்றினர். அதுல பங்கு பெற்றினார்கள் ஒரு 6 பேர்
தாங்கள் அறிந்து கொண்ட விடயங்கள் தொடர்பாக ஒரு சின்ன பிரசன்டேஷன் மாதிரி நாங்கள் அந்த பயிற்சி பட்டறையில என்ன செய்யறோம் என்றது தொடர்பாகவும் ஒரு 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 பிரசன்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஒரு மணித்தியாலமும் 15 நிமிஷங்களும் தான் அந்த பிரசன்டேஷன். அப்ப நீங்க உங்களை உங்களுக்கு வர முடியுமா இருந்தால் பெரிய உதவியா இருக்கும். இது லண்டன் நேரத்துல இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு மற்ற உங்களோட நாட்டின் நேரத்தை இப்ப இதுல போடுறேன். அப்ப நீங்க அந்தந்த நேரத்திலையும் இணையக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுல கீழே இந்த தொடர்பு போட்டிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேவ் பண்ணி கொண்டீங்கன்னா என்ன இந்த சேட் முடிஞ்சோட போயிடும். வேணுமெண்டா மாஸ்டர் எலிமெண்டா உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் அனுப்பி விட்டீங்க. எனக்கு அனுப்பி இருக்கீங்களோ நானே சிட்டு எடுக்கும் அனுப்புறேன். என்னுடைய தொடர்புள்ள உள்ள எல்லாருக்கும் அனுப்புறேன். ஓகே ஓகே நன்றி. அப்ப இதோட நாங்கள் நிறைவு செய்வோம். நல்லது. நன்றி எல்லோருக்கும் செவிமடுத்ததுக்கு. ஒரு சுருக்கமாக இது விரிவான ஒரு பெரிய விஷயம். வேற சுருக்கமாக என்னால செய்யக்கூடிய அளவில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நன்றி. நான் இன்னும் ஒரு அரை மணித்தியாலத்துல மற்றது ஸ்டார்ட் பண்ணுமெண்டு. இன்னும் ஒரு 30 மினிட்ஸ். சோ ஹட்ஸ் அப். நன்றி 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 மாஸ்டர். நன்றி.